நீ வந்து உன்கிட்ட சண்டை போட்டனா அப்ப வந்து உன் கூட வந்து நான் வந்து சமாதானம் ஆகிறேன்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் பொதுப்படையா சொல்ல முடியாது. அர்ச்சனாவும் பாலாவும் மஸ்கா பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. இல்ல அர்ச்சனாவும் அனிதாவும் மஸ்கா, அனிதா வந்து அர்ச்சனா கூட மஸ்கா பண்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி வந்து அர்ச்சனா வந்து சோமு கூட மஸ்கா பண்ற மாதிரி இருந்தது. பாலா வந்து சிவானிக்கு. ஆமா, அப்புறம் வழக்க மாதிரி வந்து ரியோவுக்கும் பாலாவுக்கும் ஏதாவது சண்டை இருந்ததுன்னா வந்து ரியோ வந்து அப்படியே போய் சாஸ்தாங்கமா வந்து சூப்பரா தமிழ் விளையாடுறா அப்படின்னு. இந்த லிஸ்ட்ல எப்பில இருந்தே அவர் இருப்பாரு. இப்ப இந்த லிஸ்ட்ல வந்து ஆரியும் சேர்ந்துட்டாரு. பாலா வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா. ஒரு விஷயம் யோசிச்சா அப்படின்னா ரியோவும் சரி ஆரியும் சரி பாலா வந்து நல்லா விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து கோழியா இருக்கும்பொழுது கரெக்டா அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்றது அந்த விஷயங்கள் பண்ணாரு. அந்த விஷயத்துக்காகவே வந்து அவங்க ரெண்டு பேருமே சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரியோ வந்து முக்கியமா எதுக்காக சொன்னாருன்னா அவரும் ஒத்துக்கிட்டாரு இந்த வாட்டி அதிசயமா பாலாவும் ஒத்துக்கிட்டாரு. ஒருத்தர் ஒருத்தர் தான் வரணும். சரி, அவருக்கு அதுல பெனிஃபிட் இருக்குங்கிறது இல்ல. அதுதான் நான் சொன்னேன். ஏன்னா அவர் ஒரு விஷயம் பேசுறாருன்னா அவருக்கு சாதகம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் அவர் பேசவே மாட்டார். அதுதான் அது ஆரி அவுட் ஆயிட்டாரு. அதுக்கடுத்து இவர்கிட்ட தான் வருவாங்க நல்லா தெரியும். அப்ப வரும்போது நீங்க தனித்தனியா வந்தாதான் என்னால ஹேண்டில் பண்ண முடியும்ன்றத அவர் வந்து அடிச்சு அடிச்சு பேசுவாரு. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி நீங்க வேற யார சொல்வீங்க அப்படின்னா வேற யாருமே அங்க கிடையாது. ஏன்னா சோமு அங்கே போய் அவங்கள்ட்ட வந்து இந்த நரியோட விஷயங்களுக்கு பாதுகாக்கிறன்லாம் போயிட்டாரு. சோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரியோக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஒரு கோழி தான் பாதுகாக்கணுங்கும் பொழுது அது எப்படி மாறும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அந்த விஷயத்துல வந்து அவர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ரியோக்காக. சோ இதுதான் வந்து அவங்களுடைய பிரச்சனையா இருந்து வச்சுக்கோங்க. அதனால கூட எனக்கு என்னவோ இந்த வாட்டி ரியோ பாலாவை செலக்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு. பாலா வந்து சிவானியை செலக்ட் பண்றாரு பத்தியா, இருக்கிறதுல டாஸ்க்லயே இந்த பெஸ்டா விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு புரியவே இல்லை. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ரூல்ஸ் அவங்க எங்கேயுமே பிரேக் பண்ணலன்னா அவங்க விளையாடுனா தானே ரூல்ஸ் பிரேக் பண்றது. இவர் மட்டும் போய் அவங்க பால தொட்டுட்டு வந்துட்டார் அவ்வளவுதான் இல்லையா. அந்த கோழி முட்டையை வந்து இவர் தான் போய் தொட்டாரு, வேற யாருமே தொடரல. அவங்க ரூல்ஸ் பிரேக் பண்ண இவரே பால் வைப்பாரா, இவரே பாம்பு வைப்பாரா, இவரே போய் எடுப்பாரு. அந்த மாதிரி கதையா இருக்கு. ஒரு சிரிப்பு என்னன்னா சிவானிக்கே முன்னிறுத்தி பண்றதுக்கும் வந்து அர்ச்சனா வந்து உதவியா அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொன்னாங்க. சோ இப்படிதான் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்சமானவர்களை வந்து சொல்லிக்கிட்டாங்க. எனக்கு எப்பவும் போல வந்து ஆரி பேரை யாருமே சொல்லல. என்ன ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யாரும் சொல்லாம இருந்தா அவருடைய இது வந்து நிறைய இடம் போன எனக்கு என்ன வளம் போனா எனக்கு என்ன ஊந்து புரண்டாம இருந்தாலும் சரின்னு வாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரியான நிலைமைக்கு போயிட்டாரு. அவர் போயிட்டாரு. பட் என்ன சொல்றது, காமெடி தான். சிவானி வந்து சூப்பராக விளையாண்டாங்கன்னு பாலா சொன்னதெல்லாம் காமெடி தான். ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து யார் வந்து பெஸ்ட் அப்படின்ற லெவலில் வந்து பார்த்தாங்க. ஸோ நம்ம ரெண்டாவது ப்ரோமோவில் என்னன்றது பார்ப்போம். ஸ்டே டியூன் ஜாக்கி டிவி. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப். பை பை.